Hi friends, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஜெவ்வரிசி கூழ் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் ஜெவ்வரிசியை வந்து நான் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்து நான் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன். இப்போ இதல வந்து குக்கர்ல வந்து ஒரு 3 டம்ளருக்கு தண்ணி விட்டுர்க்கேன். இப்போ இதல வந்து உப்பு போட்டுக்கறேன். இப்போ இதல உப்பு போட்டுர்க்கேன். இதல கொஞ்சோண்டு பெருங்காயம், இந்த தண்ணிலயே உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதல வந்து 2 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சதச்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டாச்சு, இப்போ நல்லா கொதிச்சின்றிருக்கு. இப்போ இதல வந்து இந்த ஜெவர்சி ஆட் பண்றேன். ஜெவர்சி ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி அது கெட்டி ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா ஒரு 10 நிமிஷமா நல்லா இப்படி கலரின்னு இருக்கேன். நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரமா உங்களுக்கு கெட்டி போட்டுடும். பாருங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். இந்த ஜெவ்வரிசி கூழ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பச்சை மிளகாய் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க பச்சை மிளகாய் போட வேணாம், வெறும் உப்பு பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி கலரி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மோர் விட்டு கூட நீங்க ஆற வச்சு மோர் விட்டு கூட சாப்பிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஜெவ்வரிசி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா நான் லெமன் விட்டுக்கிறேன். லெமன் விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜெவர்சி கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் போட வேண்டாம், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜேஷ் கிச்சனில் போய் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.